Hi guys, welcome to Nisha Kitchen. நாங்க போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி எங்க வீடியோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ், கலர்ஃபுல்லானது செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி நம்மளே வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய இரண்டு பொருள் இருந்தால் போதும். சிறு குழந்தைகள் முதலும் பெரியவங்க வரையும் இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கடையில் 1 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த மிட்டாய் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அகரகர் பொடி போட்டுக்குங்க. எல்லா கடையிலும் கிடைக்கும். ஜெலிட்ரிட் பவுடர்னு கேட்டால் எல்லா கடையிலும் கிடைக்கும். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், அது நல்லா ஊறட்டும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போது 1 கப் சர்க்கரை எடுத்து நம்ம போட்டுட்டோம். 1/2 கப் தண்ணி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா பாவு காய்ச்சிட்டோம். நம்ம தீ வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கணும். இப்படி பதம் வந்த உடனே நம்ம ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் நமக்கு சர்க்கரைப்பாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தண்ணியில் போட்டு பாருங்கள், உருண்டையாக வந்துச்சுன்னா நமக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் நம்ம ஊற வச்ச அகரகர் வந்து இதில் நல்லா அகரகர் வந்து நம்ம இப்போ நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் ஜெலிட்ரிட் பவுடர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் முக்கியமானது பதம் வந்து வரக்கூடாது. டீ மீடியம் சைஸில் வச்சு நல்லா கலக்கி எடுத்துட்டோம். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய பார்சல் பாக்ஸில் தான் இப்போ 3 கலர் நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். ஆரஞ்ச், க்ரீன், பிங்க். இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஹுட் கலர் விருப்பம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கலரை சாக்லேட் ஸ்லிக்கானில் மோல்டு இருந்துச்சுன்னா அதிலையும் கூட டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாதாரண கப்பில் இருந்தாலும் கூட நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்சல் பாக்ஸில் தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதில் சக்கரை தூவி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நல்ல சர்க்கரையை தடவிக்கலாம். ஆரஞ்ச், க்ரீன், பிங்க் 3 ஹுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. வெறும் 1/4 கிலோ சர்க்கரையில் பாவு காய்ச்சினேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அகரகர் பொடியை போட்டு இந்த மாதிரி ஜெலிட்ரிட் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை அழகாக எடுத்துடலாம். உங்களுக்கு என்னென்ன குழந்தைகளுக்கு பிடிச்ச அந்த சாக்லேட்டில் டிசைன்ஸ் இருக்கிற கார்ட்டூன்ஸ் மாடலெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி சிலிக்கான்லேயே விற்கிது. அந்த மாதிரி கூட டிசைன் டிசைன்லாம் போட்டுக்கலாம். எங்கிட்ட இல்லாதனால இப்போ சாதாரண பார்சல் பாக்ஸில் தான் போட்டு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 1 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பெட்டி கடையில் நம்ம சுலபமான முறையில் வீட்லேயே செய்து காட்டியிருக்கிறோம். அழகான கலர்ஃபுல்லான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுகர் இதில் தடவிட்டோம். இதை அழகான பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த மிட்டாய். ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அழகழகான பீஸ் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வீட்லேயே சுலபமான முறையில் நம்ம செய்து எடுத்துட்டோம். 2 பொருள் வச்சு இப்போ இது கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்கள் எங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கிங்க. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்.